கைஸ், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ்தின்ற இடத்துல இருக்கேன். அது வந்து பாரிஸில். ஏன் நான் அந்த இடத்துல இருக்கேன்னா, என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒலிம்பிக் ரிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாரிஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. மக்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ செல்ஃபி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா காரு அப்புறம் வந்து பெரிய பெரிய வண்டிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வரக்கூடாது, நடந்து போகலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டூ வீலரில் வரலாம். நான் அந்த மாதிரி என்னோடய எலக்ட்ரானிக் சைக்கிளில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி பாரிஸ் ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் நான். ஸோ அதனால் பாரிஸில் போயிட்டு வேறு என்னெல்லாம் நல்ல ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது, என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளோடு இந்த ஒலிம்பிக் 2024 நடந்துகிட்ருக்குன்றத போய் பார்க்கலாம் நேரடியாக. ஓகே, நீங்கள் ரெடியா? அப்போ கம் ஆன், லெட்ஸ் கோ. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பஸ்தியில் பாரிஸில் இருக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஃபார்ச்சுனேட்டாக நான் ஒரு நண்பரை ஒருத்தர் மீட் பண்ணேன். அவருடைய சொந்த ஊர் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ஜெர்மனில் சின்ஸ் 30 இயர்ஸ் மேலே அவர் தான் அங்கே தான் ஸ்டே பண்ணிருக்காரு. இந்த ஒலிம்பிக் பார்க்குறதுக்காக அவர் ஜெர்மன்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து இவர் வந்திருக்காரு. இவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு சொல்றாரு. இதுவே ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. ஸோ செகண்ட் விஷயம் என்ன சொன்னாருன்னா, ஆப்கானிஸ்தான்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 ஃபேமிலிக்கு வந்து இந்துஸ் இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவரு. அது கேட்கவே இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், நார்த் பஞ்சாப் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பாகிஸ்தான்ல ஒரு பார்ட் வந்து இந்துஸ் பீப்புள் இருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனா வந்து ஆப்கானிஸ்தான்லயும் ஒரு 200 பீப்புள் வந்து இந்துஸ் இருக்காங்கன்னு சொல்றது வந்து ரொம்பவே ஷாக்கிங். அதுவும் பல செஞ்சுரி தாண்டிட்டு இவர் பேர் இன்னமும் ரமேஷா இருக்கு பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இப்ப நம்ம ரமேஷ் கிட்ட போய் பேசலாம். அவரு சில விஷயத்த பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாரு. ஹாய் ரமேஷ், ஹவ் ஆர் யூ? ஹலோ, நமஸ்கார். கோயி பாத் நீ, ரகுராம் சே மில் கே பஹத் குஷி ஹுயி முஜே, ஔர் முஜே அச்சா லக் ரஹா ஹை கி யே பாரிஸ் மே ரஹ ரஹா ஹை ஔர் கஹ ரஹா ஹை கி அப்னி கண்ட்ரி வாபஸ் ஜாயேகா. தோ ரகுராம் கா பி யூடியூப் சேனல் ஹை, ரகு வோயாஜ். ஐ ஹோப் மே சஹி உஸ்கோ ப்ரோனவுன்ஸ் கர் பாயா, கியோன்கி ஃப்ரெஞ்ச் மே ஹை. ஔர் ரகு பி இதர் மிலா முஜே ஃப்ரான்ஸ் மே, பாரிஸ் மே, தோ பஹத் குஷி ஹுயி. ஹம் தோனோ கா சோடா சா யூடியூப் சேனல் ஹை, மேனே பஹத் சாரே வீடியோஸ் பனாயே இண்டியா மே பி, சவுத் இண்டியா மே பி, ஔர் குச் அலக் அலக் ஹிஸ்ஸோ மே, ஔர் ரகுராம் நே பனாயே. ஐ ஹோப் ஆப்கோ தேகேங்கே ஹமே, அகர் ஆப்கோ நஸ்தீக் சே ஜான்னா ஹை தோ. தேங்க் யூ வெரி மச் சார். ஜெயராம் ஜி கி. ஆக்சுவலா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு, அது கண்டிப்பா எனக்கு புரியல. இந்து பேசக்கூடிய நீங்க உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒலிம்பிக்கு இன்னைக்கு வந்து செரிமனி ஃபெஸ்டிவல் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு நண்பரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டே கிடைச்சிச்சு. உண்மையில காய்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? லெட்ஸ் கோ. தேங்க்யூ ஜி, டிஸ்டர்ப் கரீ, ஔர் ஐ ஹோப் கி முஜே பி கபி தமிழ் சமஜ் ஆ ஜாயேகி. நமஸ்கார், தேங்க்யூ. கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இதுதான் டெட் பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போக முடியாது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கியூஆர் கோடு அந்த பாஸ்லாம் இருந்துச்சுன்னா தான் உள்ளே போக முடியும், இல்லைனா உங்களால் போக முடியாது. நீங்கள் என்னை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்கு அதோட எல்லாருமே நிறுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் போகவே முடியாது.
பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இல்லையா, இதோட நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் சைக்கிளில் போக முடியாது, பாஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் தான் நம்மளால் பாரிஸில் உள்ளே சுற்றி பார்க்க முடியுது. இதுதான் பாரிஸோடைய இன்றைய நிலவரம். இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செரிமனி ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அதாவது கியூஆர் கோடு பாஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ரீன் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பாரிஸ் ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது சேண்ட் ரிவர் பக்கத்துலேயே இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் வந்துட்டு சேண்ட் ரிவர் நீட்டுக்குமே இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய விதமான ப்ரோக்ராம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல அதாவது இன்றைக்கி ஈவினிங் செரிமனி நடக்கும்போது இங்கேயும் அந்த ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்ருக்கும். மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு சில அக்சஸ் இருக்குது, அதை வச்சு இங்கே எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நோத்ர தாம் எக்லீஸ் இது. அது ஒரு சர்ச் இது ஆக்சுவலாக. ஸோ மிகவும் புராதனமான ஒரு சர்ச் இது பாரிஸில் ஃபைவ்ல இருக்குது ஆக்சுவலாக.